என் பெயர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன். எனது தந்தையார் சுந்தரம் செட்டியார், தாயார் அமிர்தமாச்சி. நான் 1941 ஆத்திக்காடு தெக்கூரில் பிறந்தேன். எனது துணைவியார் எனது மாமன் மகள், அவர் வசந்தாலாட்சி அவர்கள் எனது எல்லா துறைகளிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து கொண்டு வருபவர். எங்களுக்கு 3 குழந்தைகள். மூத்தவர் டாக்டர் சுந்தர், அவர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பயின்று அங்கேயே எலும்பு துறையில் பேராசிரியராக இருந்து வருபவர். அடுத்தபடியாக அமுதா என்னுடைய மகள், அவருடைய கணவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் எலும்பு துறையில் பயின்று வந்து தொழில் செய்து கொண்டு வருகின்றார்கள். 3வதாக முத்து, அமெரிக்காவில் இன்ஜினியரிங் துறையில் வேலை பார்த்து வந்தவர். எனது ஆஸ்பத்திரி ஆரம்பித்த பின்னால் இங்கு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் கல்யாணமாகி ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் கொழும்பில் எனது படிப்பை 6 முடித்துவிட்டு தெக்கூரில் உள்ள விசாலாட்சி கலாசாலையில் கடைசி 2 ஸ்கூல் ஃபைனல் பண்ணினேன். ராமநாதபுரத்திலேயே முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பியூசி மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்தேன். அதன் பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவராக சேர்ந்து கோல்ட் மெடல் வாங்கி அதில் பயிற்சி பெற்று பின்னால் அங்கேயே எம்டி படித்து முதலாக தேர்ச்சி அடைந்தேன். அதன் பின்னர் நான் 3 காலம் தஞ்சாவூர் மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக இருந்து பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோய் துறையில் 1971 ஆரம்பித்து பயிற்சி பெற்று வந்தேன். இங்கு சரியான புற்றுநோய் துறைக்கு முறையான பயிற்சி இல்லாததினால் என்னை இந்திய அரசாங்கம் இங்கிலாந்தில் உள்ள ராயல் மாஸ்டன் ஹாஸ்பிட்டலில் புற்றுநோய் மருத்துவ பயிற்சிக்காக அனுப்பி அங்கு 3 பயின்று திரும்பி வந்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரி தான் முதலாக புற்றுநோய் துறையில் ஆரம்பித்த ஒரு மருத்துவக் கல்லூரி. 1971 91 வரை அங்கு நான் பேராசிரியராக பணியாற்றி அங்கு முதுகலை படிப்பை ஏற்படுத்தி 91 ரிட்டையர் ஆனேன். அப்பொழுது புற்றுநோய் துறை மருந்துகளெல்லாம் மிக அதிகமான விலையில் இருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அவை உபயோகப்படுத்த முடியாமல் இருந்தது. எனவே இதை கருத்தில் கொண்டு ஒரு மருத்துவ வணிகம் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து 1999 ஒரு ஃபார்மசி ஒன்றை ஆரம்பித்தோம். அதில் எம்ஆர்பி விலையை விட மிக குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்துகளை கொடுத்து வந்தோம். ஸோ என்னுடைய நோயாளிகள் தவிர மற்ற நோயாளிகளும் அங்கு வந்து இந்த புற்றுநோய் மருந்துகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த வகையில் எங்களுக்கு லாபம் கிடைத்தது, அதே சமயத்தில் மக்களுக்கும் ஒரு சேவையாக அமைந்தது. அந்த வகையில் ஈட்டிய பொருளை கொண்டு சரி ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு நினைப்புடன் 2002 இந்த மருத்துவமனையை ஆரம்பித்தோம். இந்த தொழில் முதல் ஆரம்பிக்கும் போது என்னைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் என் குடும்பத்தினர் அனைவருக்கும் தயக்கமாக இருந்தார்கள். இருந்தாலும் எனக்கு இது நிச்சயமாக இதில் வெற்றி வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கு காரணம் நான் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு புற்றுநோய் மருத்துவராக இருந்ததும் எனக்கு பலதரப்பட்ட மருத்துவர்களும் எனக்கு நோயாளிகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். எனவே இதை நாம் ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தால் அந்த வகையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆரம்ப காலத்தில் சிறு தயக்கங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நல்ல முறையிலே இதை மருத்துவமனையை நடத்தி கொண்டு வந்ததால் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்தோம். பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையும் லீஸுக்கு எடுத்து அதிலும் வைத்திய வசதிகள் ஆரம்பித்தோம். இப்போ கடந்த 3 முன்னாலே கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையை லீஸுக்கு எடுத்து அது மிக நல்ல ஒரு அறுவை சிகிச்சை மையமாக மாற்றி இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான அளவு பொருள் செலவில்லாமல் நல்ல தரமான வைத்தியம் கொடுக்க முடியும் என்ற கான்செப்டில் தான் இதை ஆரம்பித்தோம். ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் அட் அஃபோர்டபுள் காஸ்ட், அதுதான் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்தே உள்ள ஒரு கான்செப்ட். பொதுவாக தொழில் முனைவோருக்கு நான் குறிக்கொள்ள முடிவது இந்த தொழில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், ஈடுபாடு இருக்க வேண்டும், அந்த தொழிலை பற்றி நல்ல ஒரு அறிவு இருக்க வேண்டும். அந்த முடிவுடன் நீங்கள் ஒரு தரமான பொருளை கொடுத்தால் அதனுடைய விலையை பற்றி அதிகம் கருதாமல் மக்கள் வாங்குவதற்கு தயாராக இருப்பார்கள்.